கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாவது அலையில் அதிக அளவில் பாதிப்பும் உயிரிழப்பும் ஏற்பட்டு வருகிறது. சில நாட்களுக்கு முன் வட மாநிலங்கள் கண்ட காட்சிகளை தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, சேலம் என்று நம்மூரிலேயே கண்டு அதிர்ச்சி அடைந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வரும் நிலையில், இறப்பு கணக்கில் மர்மம் உள்ளதென்று எதிர்கட்சிகள் சொல்லும் நிலையில், இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள நம்மிடம் போதுமான மருத்துவர்களும் மருத்துவ சுகாதார பணியாளர்களும் இருக்கிறார்களா? இந்த கேள்விக்கான பதிலில்தான் இரண்டாம் அலையை நாம் எதிர்கொள்வதற்கான சாத்திய கூறுகள் அடங்கியிருக்கின்றன. அந்த பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன் சில புள்ளி விவரங்களை தெரிந்து கொள்வோம். May 11 தமிழகத்தில் கொரோனா பாசிட்டிவ் எண்ணிக்கை 29,272 பேர், இறந்தவர்கள் 298 பேர். 12 பாசிட்டிவ் 30,355, இறந்தவர்கள் 293. May 13 பாசிட்டிவ் 30,621, இறந்தவர்கள் 297. May 14 பாசிட்டிவ் 31,892, இறந்தவர்கள் 288 பேர். May 15 பாசிட்டிவ் எண்ணிக்கை 33,658, இறந்தவர்கள் 303 பேர். நேற்று May 15 நிலவரப்படி மட்டும் 195,339 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். வீட்டில் சிகிச்சை எடுத்து வருபவர்களை சேர்த்தால் மொத்தம் 277,789 நோயாளிகள். இதுவரை கொரோனா தொற்று வந்தவர்கள் 15,65,035 பேர். 298 டெஸ்டிங் மையங்கள் மூலமாக டெஸ்ட் எடுத்தவர்கள் 2,49,50,403 பேர். இதுவரையில் கொரோனா தொற்றால் இறந்து போனவர்களின் எண்ணிக்கை 17,359 பேர். தமிழகத்தில் ஆக்சிஜனுடன் கூடிய பெட்டுகள் 33,272, ஆக்சிஜன் வசதி இல்லாத பெட்டுகள் 26,536, ஐசியு வார்டில் உள்ள பெட்டுகள் 8,325 என மொத்தம் 68,133 பெட்டுகள் இருப்பதாக தெரிகிறது. சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையோ 195,339 பேர், அதாவது 1/3 படுக்கைகள் உள்ளது. படுக்கைகள் பற்றாக்குறை, ஆக்சிஜன் பற்றாக்குறை, ரெம்டெசிவிர் மருந்து பற்றாக்குறை இருக்கும் நிலையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் போதுமானதாக இருக்கிறார்களா? அரசு மருத்துவமனை செவிலியர்கள் சங்கத்தின் தலைவர் சக்திவேலிடம் மின்னம்பலம் சார்பாக பேசினோம். நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. மருத்துவமனைகளை தேடி வருபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. ஆனால் அதற்கேற்றார் போல டாக்டர்களையும் செவிலியர்களையும் அதிகரிக்க முடியவில்லை. எங்கள் நிலையை பார்த்த தற்போதுள்ள தமிழக அரசு அவரவர் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு ஏற்றது போல செவிலியர்களை தினக்கூலியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வாய்வழி உத்தரவு போட்டுள்ளது. 3 முன்பு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு வந்த அமைச்சர் பொன்முடி உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டார். 198 செவிலியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 79 செவிலியர்கள் தான் இருக்கிறார்கள். தற்போது தேவை 119 செவிலியர்கள் என்றோம். சரி, அவர்களை தற்காலிகமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் தொகுப்பூதிய செவிலியர்கள் 16,000 பேர், நிரந்தரமான செவிலியர்கள் 15,000 பேர் இருக்கிறோம். தற்காலிகமாக எடுக்கக்கூடிய செவிலியர்களுக்கு 14,000 ரூபாய் ஊதியம் என்று அவசரத்தில் ஆள் எடுக்க முடியாது. அவர்கள் தகுதியும் தெரியாது. அதனால் 2019 ஜூன் மாதத்தில் MRP தேர்வு எழுதியவர்கள் சுமார் 25,000 செவிலியர் மாணவிகள். அதில் 4,900 பேர் ஏற்கனவே செவிலியர் பணிக்கு எடுக்கப்பட்டார்கள். மீதம் உள்ளவர்களில் தற்போது விருப்பம் உள்ளவர்களை செவிலியர் பணிக்கு எடுத்தால் அவசரத்திலும் தகுதியான செவிலியர்களை பணியமர்த்தியதாக இருக்கும் என்று செவிலியர்களின் எண்ணிக்கை பற்றி கூறியவர், மேலும் இது சுகாதார அவசர நிலை. ஒரு வாரம் கொரோனா வார்டில் டியூட்டி பார்ப்பவர்கள் அடுத்த ஒரு வாரம் ஓய்வில் இருந்து விட்டு பின் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்க வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு பாசிட்டிவ் என்று வந்துவிட்டால் செவிலியரே நோயாளியாக மாறும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. அடுத்த அதிகபட்சம் 1 அவர்களால் செவிலியர் பணி செய்ய முடியாது. இப்படிப்பட்ட பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையேதான், வேலைப்பளுக்கு இடையேதான் செவிலியர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். தொற்று ஏற்பட்டு சில செவிலியர்களை எழுந்தும் வருகிறோம் என்றார் தேம்பிய குரலில். செவிலியர்களின் நிலை இப்படி என்றால் மருத்துவர்களின் நிலை என்ன? அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்க தலைவர் டாக்டர் செந்திலை தொடர்பு கொண்டு பேசிய போது, தமிழ்நாட்டில் 37 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட வட்ட ஆரம்ப சுகாதார நிலையமான 20,000 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகிறோம். கொரோனா தொற்றால் அதிகமான நோயாளிகள் வருகிறார்கள் என்பதற்காக மருத்துவர்களை அதிகரித்துக் கொண்டே போக முடியுமா என்ன? கொரோனாவை கட்டுப்படுத்தும் வேளையில் தான் தீவிரம் காட்ட வேண்டும். மருத்துவர்களை அதிகரித்தும் மருத்துவமனைகளை அதிகரித்து விட்டு கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தாமல் விட்டால் சரியாக இருக்குமா? முதலில் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். கொரோனா பரவலை தடுக்க போலீசுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஊரடங்கை தீவிரப்படுத்த வேண்டும். மருத்துவர்களும் மனிதர்கள்தான். இருந்தாலும் தற்போதுள்ள சூழ்நிலையில் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
அதற்காக தற்காலிக மருத்துவர்களை பணிக்கு எடுப்பதற்கான ஆலோசனைகளை செய்கிறது அரசு. மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது நியாயம் என்றாலும் அதைவிட செவிலியர்கள் தான் அதிகமாக வேண்டும். அவர்கள் தான் அதிகப்படியான வேலைகளை செய்து வருகிறார்கள். குறைந்தது ஒரு டாக்டருக்கு 2 செவிலியர்களாகவே வேண்டும். மேலும் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் எண்ணிக்கையும் பற்றாக்குறையாகவே இருக்கிறது. அதனால் பெரும் சிரமமாக உள்ளது என்றவரிடம் தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் எண்ணிக்கை பற்றி விசாரித்தோம். தமிழகத்தில் 1500 மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 60,000 டாக்டர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் கொரோனா தொற்றுக்கான சிகிச்சை தான் செய்து வருகிறார்கள். மின்னம்பலம் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன், மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். கொரோனா வைரஸ் கொடூரமானது, வெளியில் தேவையின்றி போக வேண்டாம், மாஸ்க் போடுங்கள், கையை அடிக்கடி சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தொற்று பரவலை தடுக்க ஒத்துழைப்பு கொடுங்கள், கொரோனாவை விரட்டுவோம், மக்களை பாதுகாப்போம் என்று கூறினார் டாக்டர் செந்தில்.